முன்னாள் நடிகர் சங்க தலைவரான சரத்குமார் இப்போ படங்கள்ல நடிப்பதை விட அரசியல்ல ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில மெர்சல் படத்துக்கான பிரச்சனையை பத்தி சமீபத்துல சரத்குமார் ஒரு மேடையில பேசியிருக்காரு. அதுல ஜிஎஸ்டியை பத்தி மெர்சல் படத்துல குறை சொல்லியிருந்தாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெச் ராஜாவை பார்த்து நான் கேட்குறேன், விஜயன் எப்படி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம், நான் கூட தான் அன்வர் அலின்னு ஒரு படத்தில் நடித்தேன், அதுக்காக நான் முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார். நான் ரம்ஜான்னா முஸ்லீம், கிறிஸ்மஸ்னா கிறிஸ்டியன், தீபாவளினா ஹிந்து, பிறப்பால் நான் தமிழன், உணர்வால் நான் இந்தியன், உலகத்தோட பார்வையில் நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சரத்குமார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்துன்னு பார்க்காம நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கோம், உங்களோட மதத்துவம் தான் இந்தியாவை மீண்டும் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாகவே பேசியிருக்காரு சரத்குமார்.